Hi friends, naan Varadharaja and welcome to our channel Wisdom Vibes. என்னடா ஒரு டிஃப்ரெண்ட்டான என்ட்ரி கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான். நம்மளுடைய சேனலில் வ்ளாக் போட்டு பல வருட காலம் ஆகிப்போச்சு. ஆக்சுவலாக நம்ம ஒரு தனி வ்ளாக் சேனல் வச்சுருக்கோம். ஸோ அதனால நம்மளுடைய சேனலில் போடுற வ்ளாக்ஸ் எல்லாம் அப்படியே கட் ஆகிப்போச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த சேனலில் ஒரு வ்ளாக் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய நண்பர் தியாகு, அதாவது பேக் டு ரீவைண்ட் தியாகு இருக்கார்ல, அவர் வந்து ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஸ்டுடியோ ஓப்பனிங்காக நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு நண்பர் வளர்றாரு அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் இல்ல? அந்த சந்தோஷத்துல நம்மளும் போய் கலந்துக்கணும் அப்படின்றது ஆசை எனக்கு மனசுல நிறைய இருக்கு. சோ அந்த ஆசைக்காக இன்னைக்கு வந்து அவருடைய ஸ்டுடியோ லான்ச்சுக்கு வந்து போக போறேன். சோ அந்த ஸ்டுடியோ லான்ச்சுக்கு போயிட்டு அங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றது தான் இந்த vlogல நான் கவர் பண்ண போறேன். சோ இந்த வீடியோ வழக்கம் போல இல்லாம ரொம்ப டிஃபரெண்டா இருக்க போகுது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். சோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். எங்க வீட்ல இருந்து கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் டிராவல். சோ ட்ராவல் முடிச்சு இப்போ நம்ம வந்து டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ தியாகு கிட்ட இந்த டைம்ல தான் நம்ம வரப்போறோம் அப்படின்றதெல்லாம் சொல்லலை. சரி, போயிட்டு ஒரு சர்ப்ரைஸா அவருக்கு வந்து கொடுப்போம். ஓகேவா? கம், லெட்ஸ் கோ அப்ஸ்டேர்ஸ். அவருடைய டான்ஸ் ஸ்டுடியோ. ஸோ மித்துன் தான் என்டர் ஆக போறாரு ஃபர்ஸ்ட். ஓகே, லெட்ஸ் கோ இன்சைட். ஹாய், இங்க பாத்தீங்களா ஒரு பெரிய யூடியூபரை வந்து நம்ம மீட் பண்றோம் இன்னைக்கு. தன்னடக்கம். ஹாய் தியாகு. ஹாய் தியாகு. ஃபஸ்ட் டைமா? நாள் கழிச்சு. ஸோ ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ணுறோம். பக்கத்துலேயே இருந்தோம், பல வாட்டி பிளான் போட்டோம் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, பட் மீட் பண்ண முடியல. இன்றைக்கி தான் வெரி ஹாப்பி சார். சூப்பர், வாழ்த்துக்கள். உள்ளே போகலாமா? ஓகே. இப்போது ஓப்பனிங் சார் பண்ணி முடிச்சிட்டாங்க. அகெயின் வியா ஓப்பனிங் ஆஃப். ஸோ அகெயின் தியாகு, டான்ஸ் ஸ்டுடியோ சூப்பராக இருக்குது. வெரி 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 ஹாப்பி. ஸோ நைஸ். நம்மளுடைய தலைவர் இங்கே இருக்காரு. ஃபஸ்ட்டு தலைவருக்கு ஒரு மரியாதை செலுத்திட்டு அதுக்கப்புறம். ஸோ ஆல்வேஸ் நைஸ். மிதுன், எப்படி இருக்கு டான்ஸ் ஸ்டுடியோ? டான்ஸ் கற்றுக்கிறியா? ஆ, டான்ஸ் கற்றுக்கிறியா? ஓகே நைஸ். கைஸ், இப்போது நம்ம ஒரு பெரிய யூடியூபர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இன்டர்வியூ எடுக்க போகிறோம். பேக் டு ரிவைன் தியாகு. தியாகு, ஸோ ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டுடியோ பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆக்சுவலாக காலும் நிற்கலை, ஆடணும் போல் தோணுது. ஆனால் நம்ம போயிட்டு அங்கே சொதப்பக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தினால நம்ம அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டோம். இல்லை, நான் அதெல்லாம் ஆடலாம். என்ன சொல்கிறது, உங்களுக்கு லைட்டாக தான் டச் விட்டு போயிருக்கு. ஆ ஓகே, வந்துடும் வந்துடும் வந்துடும். ஆனால் பக்கத்தில் இருந்தால் ரெகுலராக வருவோம், பட் பார்ப்போம், ரெகுலராக வர பார்க்குறேன். ஸோ மெயினாக என்னென்னா, இந்த ஸ்டுடியோ வந்து உங்களுடைய லைஃப் லாங் ட்ரீம் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த லைஃப் லாங் ட்ரீமை அச்சீவ் பண்ணிட்டீங்க, தட் இஸ் குட். பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக் அண்ட் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த பேக் அண்ட் ஒர்க்ஸை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் இது வந்து நான் இந்த ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு வார்த்தை சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது என்னென்னா, அது வந்து நாங்கள் பார்க்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போதுலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம், நல்லா ஆடுறீங்க, உங்களுக்குன்னு ஸ்டுடியோ எதுவுமே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்போ சொல்லும்போது வந்து நம்மளுக்கு ஸ்டுடியோ தான் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணும். நிறைய ஒர்க் ஷாப்பு, நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஸ்டுடியோலாம் பார்க்கும்போது உள்ளே போகும்போது நான் என்ன தோட்டோட போவேன்னா, ஓகே நம்ம ஸ்டுடியோ உள்ளே போகிறோம், நம்ம ஸ்டுடியோ எப்படி எப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட உள்ளே போவேன். பட் உள்ளே போனதுக்கப்புறம் தெரிஞ்சிடும், வேற ஒருத்தவங்க ஸ்டுடியோ நம்மளுக்கு இது போல் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் மேலே வந்து ஸ்டுடியோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு 7 இயர்ஸ் மேலே டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா
மேபி ஓப்பனாக சொல்ல போனால் இந்த பத்தோடு பண்ண பதினொன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கணக்கெலாம் எடுத்து வந்திருக்க மாட்டேன். பட் அதுக்குன்னு நான் ஒரு பெரிய இந்த வெற்றி கொடி கட்ட அப்படிலாம் இல்லை, என்னோட பெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, என் நேம் சொன்னாங்கன்னா ஓரளவுக்கு ஓகே, இந்தியாப்பா நல்லா சொல்லியிருக்காங்க அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து நான் எடுத்து வந்திருக்கேன். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா 2019-18 ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணார். அவர் வந்து அந்த மெசேஜ் வந்து குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டாரா, எல்லாருக்கும் பண்ணிட்டாரா, இல்லை எனக்கு பர்சனலாக பண்ணாரான்னு தெரியல. எனக்கு வந்து ஒரு மெசேஜ் இன்வைட் வந்துருந்தது. சரி, நானும் அவருக்கு வந்து நான் தான் நான் நினச்சேன்னா ஓகே பை மிஸ்டேக் அனுப்பிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு, ஏன்னா இப்போ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்தது. அதை பார்த்துட்டு ஓகே அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நானும் வரலாமா அப்படின்னு. ஆ வாடா அப்படின்னாங்க. அன்றைக்கி போயிட்டு எல்லாமே அட்டன் பண்ணிட்டோம். அன்றைக்கி டே ஸ்மூத்தாக போச்சு. அதுலேருந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஓகே நல்லா பேசுகிறாங்களே அப்படின்னு திரும்ப அந்த ஸ்டூடியோக்கு போனேன். அப்போ அவர் இல்லை. அப்போ போய் பார்த்தா சடனாக அவங்க வந்தாங்க. வந்து என்னை பார்த்து சிரி கூட இல்லை, ஒரு மாதிரி ஆடி ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு போகணும், ஒன்று என்ன சிரிக்கல, ஒரு வேலை டென்ஷனாக போகிறாங்க பாருங்க அப்படின்னு நான் செகண்டாக. பட் உள்ளேருந்து ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான் கிளம்பலாம் அப்படின்னு, என்னடா ஆச்சு, இல்லைடா அவர் வந்து இவங்கெல்லாம் எதுக்கு இங்கே வர சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அப்போ ஒரு வார்த்தை வந்தது. பட் அப்போ வந்து ஓகே இதே நம்ம ஸ்டூடியோ வந்ததுனா இந்த மாதிரி நம்ம எதுக்காக சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை தான் வந்து என்னை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஸோ அகெயின் சொல்கிறேன், நீங்கள் மைண்டில் வந்து ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை லைஃப்பில் ஏதாச்சும் நெக்ஸ்ட் மூவாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் லேட் பண்ணாதீங்க. என்ன இருந்தாலும் உடனே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பார், ஒரு வீட்டை ஒன்று கட்டிப்பார், கஷ்டமே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டூடியோன்றது வந்து சின்ன விஷயம்தான். ஆனால் இந்த சின்ன விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து எனக்கு நாக்கு தள்ளிடுச்சுன்னு சொல்லணும். ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணது வந்து ஒரு அமௌண்ட்டு, ஆனால் இங்கே எண்டு முடிஞ்சது பார்த்தீங்கன்னா வேறு அமௌண்ட். நாங்கள் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா 2 lakh-க்குள்ளே தான் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் 2,50,000 ஆச்சு. இப்போது 3 lakh மேலே போயிடுச்சு. இதில் நிறைய விஷயம் வந்து அதான் சொல்கிறேன், பாதிக்கு பாதி விஷயம் நாங்களே தான் எல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு விஷயம் ஐ மீன் இந்த ஒரு ஸ்டார்ட் அப்புக்காக நான் 7 இயர்ஸ் வெயிட் பண்ணியிருக்கேன். 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஒரு விஷயம் வந்து லேட்டாக தான் கிடச்சிருக்கு. லேட்டு தான், பட் இட்ஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் ரேதர் தென் லேட்டுன்னு சொல்கிறத விட பெட்டர் டு ஸ்டார்ட்னு சொல்லலாம். ஏன்னா தியாகு நீங்கள் சொன்ன விஷயம் வந்து என்னுடைய சேனல் அதாவது விஸ்டம் வைப்ஸுக்கு வந்து ரொம்ப பொருந்தும். ஏன்னா நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் யோசிச்சது. அந்த டைம்லேருந்து நான் என்னென்னா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நானே வந்து டிலே பண்ணி 1 fine day வந்து பயங்கர ஜுரம், அவ்வளோ ஜுரத்தில் நான் நாளைக்கு சேனலை ஸ்டார்ட் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். அன்னிலேருந்து போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் யோசிப்பார், 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா இந்நேரத்துக்கு வேறு மில்லியன்ஸில் போயிருக்கலாம், வேறு லெவலாக இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த டைமில் வந்து இப்போ பெரிய யூடியூபர் தான் இருக்கிறவங்க யாருமே வரல. ஸோ அந்த டைமில் வந்து நான் போயிருந்தேனா எங்கேயோ போயிருக்கலாம். பட் இட் இஸ் பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஆல் த பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய இது, மேபி எனக்கு தெரியும் இதில் வந்து நம்ம எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து ஒரு கலந்துருப்பீங்க, ஒரு ஃபேமிலியாக தான் இருப்பீங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டார்ட் அப் வந்து என்னால் இந்த ஒரு ஸ்பார்க் வந்து எனக்கு கிடச்சிருக்காது. நிறைய பேர் வந்து எனக்கு ஃபண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபண்டு வச்சு தான் இந்த பொழப்பு ஓடிச்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த டைமில் அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ ஃபைனலாக டான்ஸ் ஸ்டுடியோ ட்ரீம் வந்து உங்களால் தான் வந்து அது கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஏன்னா என்னால் ஸ்டார்ட் அப் மட்டும் தான் பண்ண முடிஞ்சது, அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து தத்தளிச்சுட்டு இருந்தேன் எப்படி அந்த கரையை கடக்கிறதுன்னு. பட் நீங்கள் கொடுத்த அந்த ஒரு ஃபண்டு, அது 1 ரூபாவாக இருக்கலாம், 2 ரூபா இருக்கலாம், சில பேர் 1000 கணக்கில்லாம் சென்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் அது ஒரு பெரிய தேங்க்ஸ். ஃபைனலாக ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ஹியர் இட் இஸ் கைஸ், என்ன வந்து பார்த்தீங்கன்னா தியாகு நானும் மீட் பண்ணலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வாட்டி தியாகு பிளான் பண்ணியிருக்கோம், ஆல்மோஸ்ட் 1 இயராக பிளான், 1 இயர் இல்லை 1.5 வருஷமாக பிளான் போயிட்டுருக்கு. மீட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ போட்டோமே தவிர மீட் பண்ண முடியல. நம்ம இங்கே பக்கத்தில் விஆர் மால் வந்து நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ விஆர் மாலுக்கு நிறைய வாட்டி வரும்போதுலாம் தியாகுக்கு ஃபோன் பண்ணுவேன், என்ன வழக்கம் போல் ஒரு பெரிய யூடியூபர் இல்லையா, ரொம்ப பிஸி, அவர் பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம், அவர் ஃபோன் எடுக்க மாட்டார். அடுத்த மாதம் ஃபோன் பண்ணி, அண்ணா நீங்கள் ஃபோன் பண்ணிங்களா அப்படின்னு கேட்பாரு. நான் இப்போ யோசிப்பேன், என்னன்னா ஃபோன் பண்ணா இல்லையே, போன மாதம்ல ஃபோன் பண்ணேன், அந்த அளவுக்கு பிஸி. பட் அந்த பிஸிக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தமும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா மார்னிங் வந்து யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணுவார், அந்த டைமில் தியாகு ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ஒர்க்கும் போயிட்டு யூடியூப் வீடியோவும் ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகர் டவரில் கிளாஸ் எடுப்பார். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே, நானுமே அதே மாதிரி ஒரு ஒர்க் ஷெட்யூலில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே
சம்வாட் பிஸியாகவே இருக்கிறாரு. ஹி வாண்ட்ஸ் டு டூ சம்திங், ஒன்று ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். இப்போது இவருக்கு எவ்வளோ அளவுக்கு சந்தோஷம் இருக்கோ அதோட எனக்கு ஒரு 4-5 மடங்கு அதிகமான சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வெற்றி மாதிரியே நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறையா விஷயங்கள் வந்து யோசித்தேன். நான் ஒரு காலத்தில் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய ட்ரீம் என்னன்னா ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது தான். இவரும் ஒன்ஸ் அப் அன் எ டைமில் வந்து டான்ஸராக தான் இருக்கும். அதுதான் அப்போது லைட்டாக கொஞ்சம் டிக்டாக் அப்படி இப்படி டான்ஸ் கிங்ஸ் எல்லாம் ஆடின்னு இருக்கும். அது அப்போ என்னுடைய ட்ரீம் ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணோம். இப்போது தியாகு ஓப்பன் பண்ணால் இது நம்ம ஸ்டுடியோ தானே, எப்போ வேணாலும் வரலாம். நம்ம விஆர் மால் வரமா வந்து தியாகுக்கு ஃபோன் போட்டு ஈவினிங் ஆயிடுச்சுன்னா தியாகு நான் வரேன், தியாகு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இல்லை நீ எனக்கு கிளாஸ் எடுன்னு கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஹைலைட் என்னன்னா இவரோட ஸ்டுடியோ கூட இங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்கும். ஃபுல்லாக பிளாக்கு நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு யோசிச்சிருந்தேன் தியாகு கிட்ட சொன்னேன், தியாகு இங்கே ஸ்டுடியோவே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், நம்ம வந்து பட்டுன்னு ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கணும் பட்டுன்னு வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம், அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து கூட எடுக்கலாம். இதுக்கப்புறம் ஆக்சுவலாக அது வந்து ஒரு நல்ல பிளானாக இருக்குது. இப்போ நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டோம்னா எல்லாருமே என்ன சொன்னாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ போடுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ போடுங்க, இதுவுமே நல்லா இருக்கே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. தியாகு மனசு வச்சா கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ போட்டுருவோம், அடுத்தடுத்து வீடியோ கண்டிப்பாக ஷூட் பண்ணுவோம். ஸோ வெரி சூன் வி ஆர் கோயிங் டு ஷூட் வீடியோஸ் டுகெதர், வேறு லெவலாக ராக் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விருந்து ஒன்று காத்துன்னு இருக்குது, அது வந்து தியாகுவோட கல்யாண விருந்து. அது நம்ம தனியாக டீல் பண்ணிக்கலாம் சேனலில் வேணாம், ஓகேவா? நம்ம தனியாக டீல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஹாப்பி இந்த விளாக் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு பிடிச்சவங்களுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப உற்சாகப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் தான் நான் இருக்கிறேன். தியாகு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் வந்து ரொம்ப பர்சனல் டச்லாம் இல்லை, பட் பேசியிருக்கிறோம் இந்த 1.5-2 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வாட்டி தான் பேசியிருக்கோம். அந்த 10-15 வாட்டிலேயே நாங்கள் நிறையா க்ளோஸ் ஆகிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால தான் அது பாருங்கள் மழை பெஞ்சிட்ருக்கு, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நானும் பையனும் கிளம்பி வந்துட்டோம். ஸோ ஹாப்பி. ஸோ இந்த வ்ளாக் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா தியாகுக்கு ஒரு தம்ஸ்அப் போட்டுட்டு அவருடைய சேனலுக்கு போயிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பில்ல கிளிக் பண்ணிட்டு என்னுடைய சேனலுக்கும் கிளிக் பண்ணுங்கள். நான் சொல்கிறது இல்லைன்னு சொல்லி யாருமே கிளிக் பண்ணுறதே இல்லை, அதுவே ரொம்ப வருத்தமாக இருக்குது. தியாகு நீ சொல்லிட்டாலும் கிளிக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லி. நிறைய பேர் வந்து அண்ணனோட வீடியோ வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறீங்க அப்படியே கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கான் மேலே ஆளுன்னு இருக்கும் கொடுத்துட்டு அப்படியே அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நாங்கள் ஐ மீன் உங்கள் சப்போர்ட்டால் அடுத்தடுத்த லெவல் போன மாதிரி இருக்கும். ஏன்னா உழைப்பு அப்படின்றது வந்து நல்லா போடுறோம். ஸோ அந்த உழைப்புக்குண்டான ஒரு ஒரு புகழும் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். இப்போ கிடைக்குது, அதோட இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகணும் அப்படின்றது ஆசை. நாங்கள் ரெண்டு பேரும் சேலிங் அந்த சேம் போட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்த வ்ளாகில் சந்திக்கிறேன். அகெயின் தியாகுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிவிடுங்க. பபாய், சி யூ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.